ஐ பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு உங்க கூட பேசணும். என்ன தெரியுமா? யோவான் 15:5 பாருங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் வைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திராட்சை செடி யார் ஆண்டு சொல்றான்? திராட்சை செடி அப்படின்னா சொல்ற நானே திராட்சை செடி. அவர் நீ கொடிகள் யாரு? நம்ம தான் கொடிகள். அப்ப ஆண்டு சொல்றாரு, ஒருவன் என்னிலும் திராட்சை செடியோட எப்படி கொடி இணைஞ்சிருக்கோமோ அதே போல இயேசுவோடு நம்ம இருந்தா மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். எந்த கனிகளை பத்தி? ஆவிக்குரிய கனிகள். அதிக இருக்கு என்னென்ன ஆவிக்குரிய கனிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் தான் ஆண்டவர் சொல்றாருன்னா ஆவிக்குரிய கனிகள் சொல்ற. இந்த மரத்துல காய்கிற கனியை சொல்ற ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகள், சுபாவங்கள், நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ல அவன் இப்படியாப்பட்டதா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீங்க அப்பாவோட இயேசு சாமியோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஆவிக்குரிய கனிகள் கிஃப்டா ஃப்ரூட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது கடைசியாலே ஆல்மோஸ்ட் நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்க முடியும். ஆமென். காட் பிளஸ்.